ब्रो இப்படி இருமறீங்க இவ்ளோ கூட எனக்கு இருக்கே இதெல்லாம் பாத்து முடிச்சு வரணும்னா 4 மணி நேரமாவது ஆயிடும் மச்சே சார் ஹலோ ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா காத்து இருக்கனா 94 டிகிரி குளிர் ஜன்னின் வரைச்சு போய் வந்தேன் 100 டிகிரி கொதிக்கிற ஜோரத்துல உட்கார்ந்திருக்கேன் டாக்டர் என்னன்னா உள்ள பயங்கர பிஸியா இருக்காரு நாம இப்படி நெருங்கி பழகறது டாக்டர் பெரியசாமி பார்த்தா கொஞ்சம் கூட விரும்ப மாட்டாரு எனக்கு என்னமோ கலக்கமா இருக்குங்க இத பத்தி நீ ஏன் கவலைப்படுற டாக்டர் பெரியசாமியோட ஒரு வருஷமா இன்டிமேட்டா பழகறேன் இந்த மாதிரி ஒரு நர்ஸ் ஒரு டாக்டரோட பழகறத ஜாலியா எடுத்துக்கணும் என்ஜாய் பண்ணனும் சொல்வார் இத கேக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ரெண்டு வருஷமா நான் அவர் மனைவியா நெருங்கி பழகறேன் ஏகிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொல்லிருக்காரு ரொம்ப குறும்புக்காரர் அவர் என்னது டாக்டர் பெரியசாமி ஓன் கணவரா ஆமா டாக்டர் ரொம்ப நேரமா ஒரு பேஷண்ட் வெயிட் பண்றாரு எனக்கு வேண்டியவர் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணீங்களா யோ நானே டாக்டர் பெரியசாமி டென்ஷன்ல ஆடி போய் உட்கார்ந்திருக்கிறேன் பேஷண்டா பேஷண்ட் சாவுகிறாக போய் அவளிய தலைவா ஓன் தைரியத்தை வச்சு தான் இன்னைக்கு எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்க போறேன் குடும்பக்காரையா நீ ஏண்டா கண்ணுக்குட்டி இந்த காலேஜ்ல யாரா பிஸ்தா நீதான் தலைவா குல்ஃபி இங்க பா இந்த காலேஜ்ல யாரா பிஸ்தா நீங்க தானே ஏய் பல்பு இந்த காலேஜ்ல யாரா பிஸ்தா நீங்க தான் தலைவர் போழிச்சு போ பாத்து பாப்பா सलाम अलैकुम सर எல்லார் கிட்டயும் கேட்ட கேள்வியை நான் உன்கிட்ட கேட்க போறேன் இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா ஒண்ணு இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா ரெண்டு இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா மூணு இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா நாலு அஞ்சு ஐம் சாரி மஞ்சு யோ சொல்லடா யாரா பிஸ்தா 9 9 கிலோ பிஸ்தா இருக்க முடியாது சொல்லடா யாரா பிஸ்தா 10 என்ன சொல்றீங்க பிஸ்தா அம்மா பிஸ்தா வா யோ டேய் கேள்விக்கு பதில் தெரியல தெரியல சொல்லடா அதுக்கு என்ன பக்கு பக்குற குத்துற இப்போ யா சொல்லடா யாரா பிஸ்தா நிக்க ஓ நோ நோ विजय पिन्नाडी एदो सत्तम அநியாயமா இருக்கு பட்டபகல்ல பப்ளிக் பிளேஸ்ல சச்சே உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிச்சா ஆயிடுச்சுங்க பின்ன ஏன் இங்க வந்து இப்படி அசிங்கமா தனியா இருக்க முடியாதபடி வீடு சின்னதா இல்ல பெட்ரூம் பத்தலையா அதெல்லாம் பெரிய வீடு தான் பெரிய பெட்ரூம் தாங்க அப்புறம் ஏதாவது தோஷம் ஜாதகம் நேரன்னு உங்க ரெண்டு பேரும் சேர உள்ளையா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க அதுவும் இல்லையா பின்ன என்னதயா உங்களுக்கு ப்ராப்ளம் யார் தான் ப்ராப்ளம் எனக்கு இப்ப புருஷன் தாங்க ப்ராப்ளம் எனக்கு இவர் மனைவி தாங்க ப்ராப்ளம் என்னது என்னது திஸ் இஸ் நான்சென்ஸ் இந்த மாதிரி ஆபாசம்லாம் பப்ளிக் பார்க்ல நடக்குது முதல்ல கம்ப்ளைன்ட் எழுதி இந்த பார்க் பாதுகாப்பு அதிகாரி கிட்ட கொடுத்து ஆக்சன் எடுக்கணும் எழுதிட்டீங்கனா அதையும் என் கையில கொடுத்துருங்க ஏன்னா நான் தான் அந்த பாதுகாப்பு அதிகாரி ஒரே காதல் இது வரைக்கும் என்ன பண்ணிருப்ப பேசி 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 தள்ளி இருப்ப ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு லவ் நீல லவர் அவ லாக்கிலடா லெக்சரர் அத லாக்கி மனசார ஒரு பொண்ண காதலிச்சு ஒரு உறவு ஆரம்பிக்கலாம் அது உடலோட ஒட்டுருவா முடிஞ்சா தான் அது உண்மையான காதல் புரிஞ்சுக்க என்னடா நீ ஒரே இடையா குழப்பற அதுக்குலாம் தில்லு ஓணும்டா என்ன மாதிரி இப்பப்பா உன் கண்ண எதிர்க்கே ஒரு தில் மேஜிக் காட்டுறேன் உன் பேர் என்ன முனிமாங்க முனிமா அழகான பேரு முன்சு அட்ரஸ் தரேன் வேலை முடிஞ்ச பிறகு என் ரூமுக்கு வந்துரு ஜாலியா இருக்கலாம் வந்துருவா ஐயோ என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாரு அட ஓவர் டைம் சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன் அத நீங்களே சொல்லிடலாமே ஏன்னா
உங்களுக்கு ஷேவ் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் என் புருஷன். ஐயோ அவன் அறுத்துட்டானே. விழுப்புண் பட்டாலும் வில் பவர் மட்டும் போக கூடாது, கழுத்தை வெட்டினாலும் கழுத்துக்கு மருந்து போட்டிருக்கானே அவன். வாழ்க. காருக்கு வைப்பவர் வைக்கிறான், கண்ணாடிக்கு வைக்கப்படாது, கண்ணே தெரியல. ஓ மை காட் பிரின்சிபல், என் அப்பாவோட ஃப்ரெண்ட் வேற, நம்ம ரெண்டு பேரும் ஹோட்டல்ல தனியா பார்த்தானா வேற வெனியே வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் பிரின்சிபல். கூட அவரோட டிங்டாம் மிஸ்டர் முத்தமூர்த்தி. மிஸ்டர் மந்திரமூர்த்தி. ஏங்க சார் இப்படி வந்து வந்து சும்மா தனியா வெளியே காபி பெஞ்சுகிட்டு இருக்குதா, உள்ள வந்து சூடா ஒரு கப் மழை சாப்பிடலாம்னு வந்தேன். ஆ கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் சார். ஐ மீன் தனியா வரப்ப வெளியே காபி பெஞ்சா சூடா மழை சாப்பிடணும் தான் தோணும். நீங்க வெளிய காபி நின்ன அப்புறம் தானே போவீங்க? ஆமாமா. அப்ப நான் பட்டமா 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 மழை சாப்பிடாம சி காபி சாப்பிடாம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டார். இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது நான் சொல்லி தரேன். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். Hello, my dear sweetheart. How are you? Stupid. Ah. Oh, ra-ra-ri. Nonsense. I am sorry. Madam. Madam. உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. நான் உங்களை மனசார விரும்புறேன். நீங்க இல்லாம இனிமே என்னால ஒரு நாள் கூட தூங்க முடியாது. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பின்னையாமா கத்துன? ஐயோ, இவர் என்ன பார்த்து விசில் அடிச்சதுக்காகவோ இல்ல இடிச்சதுக்காகவோ கத்தலைங்க. எங்க ரெண்டு பேரும் கல்யாணமே ரெண்டு வருஷம் ஆச்சு, அத மறந்துட்டு இன்னும் என் பின்னாடி விசில் அடிச்சு சுத்திட்டு இருக்காரேன்னு நினைச்சுதான் கத்துன. நமக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சா, இத ஏன் நீ முதல்லயே என்கிட்ட சொல்லல? ஐயோ, இந்த கண்டறவ எங்க போய் அடிச்சுக்கிறதுன்னு புரியல, கருமோ. எனக்கு ஞாபகம் மறந்து வியாதிக்கிறதே மறந்துட்டே. இதுதான் சரியான தற்கொலை. தூக்கம் மாத்திர வெடி மருந்தெல்லாம் சரியா வேலை செய்யாது, இது நிச்சயம் சக்சஸ் ஆயிடும். ஹலோ பிரதர், ஒன் மினிட் நில்லு. கொஞ்சம் உதவி பண்ணுங்க டை கட்டுறதுக்கு. சாக போற நேரத்துல டிஸ்டர்ப் பண்றீங்களே. சரி கை கட்டி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன யாருக்குமே பிடிக்கல, அதனால இந்த கல்லை கட்டிக்கிட்டு கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன். யாருக்குமே பிடிக்கலன்னா தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படி உங்களை யாருக்கு பிடிக்கல? என் பொட்டாட்டிக்கு பிடிக்கல. என்ன ஜாபகம் பருத்தினு திட்டுறா. ஸ்கூல் பசங்கள்லாம் என்ன பார்த்தா கல்ல எடுத்து அடிக்கிறதுங்க. இத பார்த்தா நாய் எல்லாம் குறைக்குது, குறைகள்லாம் படிப்பு காட்டுது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை, சாக வேண்டியது. கமான் ப்ரொசீட் குயிக் குயிக். தேங்க்யூ. ஒன் மினிட்
நீ சாகிறதுக்கு முன்னாடி என்ன பத்தி தெரிஞ்சுகிட்டு சாவு. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிறது நானும் என் பொண்டாட்டியும் தான். எங்களுக்குள்ள சண்டையே வராது. அவ என்னை எப்படி திட்டினாலும் சரி, நான் இந்த கல்லு மாதிரி இருப்பேன். இரியா, சாகிறதுக்கு அவசரப்படாத. என் கேரக்டர் பத்தி சொல்லிட்டு இருக்கல, கேட்டுட்டு அப்புறமா சாவு. என் கழுத்துல கல்ல கட்டி கடல்ல தூக்கி எறிஞ்சாலும் சரி, எனக்கு சாவு வராது. அப்படியே நான் கல்லு மாதிரி நிப்பேன். எனக்கு தண்ணியில சாவு கிடையாதுன்னு ஜோசியக்காரனே சொல்லிருக்கானே. ஒரு வாட்டி எங்க ஊருக்குள்ள வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிருச்சு. ஆனா நான் மட்டும் சாகல. என்ன, நான் கல்லு. அப்படா, இந்த கல்ல தூக்கி போட்டுட்டு சாகலாங்களா? நான் ஏன் இன்னும் நனையாம இருக்கிறேன்? அதான் கல்ல கட்டிக்கிட்டு விழுந்துட்டேனே. இது என்னது? இது டை எப்படி நம்ம கழுத்துக்கு வந்தது? கல்ல கட்டிட்டு விழுந்தது நானு. மேல இருந்து பாத்துக்கிட்டா இருக்க, விழுந்து காப்பாத்தியா? எனக்கு நீச்சல் தெரியாதுங்கிறது மறந்து போச்ச. உனக்கே நீச்சல் தெரியாதா? இன்று மறக்காமல் பல் பிடுங்க வேண்டும். டாக்டர், என்ன பல்ல புடுங்கணும்? எந்த பல்லு? ஏன் டாக்டர் குழப்புறீங்க? அதத்தான் மறந்துட்டேன். உங்களா பார்த்து புடுங்கிடுங்க. சரி, வாய் தர. என்ன என்ன, எங்க போயிட்டு வரீங்க? பல்ல புடுங்கிட்டு வரேன். ஏன் இன்னைக்கு மறக்காம பல் புடுங்கணும்? நீ தானே சொன்ன, எழுதி வேற கொடுத்த. ஐயோ, நான் ஏன் பல்ல எல்லாம் புடுங்கணும்னு சொன்னேன்? இப்ப நீங்க உங்க பல்ல புடிங்கிட்டு வந்து வாய் வீங்க அனுமாரமான நிக்கிறீங்களே. நீ ஊ பல்ல புடுங்கணும்னு நான் சொன்னேன், இது ஏன் நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? துட்டு இல்ல, சும்மா நின்னு பாரு. போயிடாத, போயிடாண்டால் ஒரு புடி மண்ணாடி வச்சிருப்போம். மானங்கட்ட பசங்க, இங்க கவனி. மெட்ராஸ், மைசூர், பம்பாய், கல்கத்தா, கராச்சி, டெல்லி, கொழும்பு, ஹைதராபாத், பாட்னா, குவெட்டா, லாகூர், பிஷாவர், சிம்லா, அலகாபாத், லக்னோ, காசி, ரங்கூன், சிங்கப்பூர், கோலாலம்பூர், திருவனந்தபுரம், காரைக்கால், பாண்டிச்சேரி, ஷாங்காய், காந்தோன், டோக்கியோ, ஈடன், சுயஸ், அங்காரா, லண்டன், பாரிஸ், ரோம், பெர்லின், ஏதன்ஸ், வியன்னா, வாசா, வாஸ்கோ, எடின்பர்க், நியூயார்க், ரியோ, கெய்ரோ, கேப்டவன், கான்பரா, அடிலெட், சிட்னி. இத்தனை ஊரலை சுத்தி பிரக்காதப்பட்டனுடைய பாம்புகள். பாம்பிலேயே எத்தனை விதம் இருக்கின்றது சார்? அத கட்டி விரியன் சொல்றான், கண்ணாடி விரியன் சொல்றான், நல்ல பாம்புக்கு சொல்ற, பச்சை பாம்புக்கு சொல்றான் சார். இந்த பாம்புகள் கடிச்சா இந்த தாயத்தை கட்டுங்கோ, விஷம் ஏறாது. ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாம்பிராணி போட்டு தூவம் காமி. கையில கட்டு, முண்டாவில கட்டு, கழுத்துல கட்டு, ஆனால் இடுப்பிலை மாத்திரம் கட்டாதே. ஏனென்றால் அங்கே தான் மனிதனுடைய மர்மஸ்தானம் இருக்கிறது. இந்த தாயத்தை வாங்கலன்னா ரத்தம் கைக்கு சாவிங்கோ. மஸ்தான் சொல்லிவிட்டான், மஸ்தான் சொல்லிவிட்டான். நடக்கற சொல்லுபா. ஒரு நல்ல பொள்ளங்காயா, நீளமான பொடலங்காயா குடுங்க. சாப்பிட்டா ஞாபக சக்தி நிறைய வருமா? இங்க இருக்கிறதுல எதை வேணாலும் கண்ணு மூடி எடுத்துக்கப்பா, எல்லாமே நல்லதுதான். நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்களே சொல்றீங்க எல்லாமே நல்லதுன்னு. நல்லதுல ஒன்னே எடுத்துக்கணும் போச்சு. அப்ப நான் வரட்டுங்களா? வரங்க, அப்புறம் சந்திப்பா. தெரு பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது.
டைட்டா இருக்கு நம்ம தான் வளைஞ்சு வளைஞ்சு போறோம் எக்ஸ்கியூஸ் மீ பிரசவாஸ் பத்திரிக்கு எப்படி போகணும் கர்ப்பத்தோட போகணும் நோ எந்த வழியா போகணும் இப்படி டைட்டா போய் ரைட்ல லெஃப்ட்ல என்ன ஆச்சு இவனுக்கு தொடப்பு குச்சியை மந்திச்சு விட்டா மாதிரி ஓடுறான் இந்தா பொடலக்காய வெட்டி கறி பண்ணு ஞாபகம் மறந்து உனக்கு திட்டுவாயி ரெண்டுத்துக்கும் சரியா போச்சு இன்னைக்கு மறக்காம எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன் இத போய் வீட்டுல முதல்ல சொல்லணும் ஒரு பாக்கெட் சிகரெட் கோல்ட் பிளாக் ஃபில்டர் கிங் தரேன் சார் பில்ஸ் கிங் அதே மாதிரி இருக்குதுன்னு அதை குடுத்துறாதீங்க கோல்ட் பிளாக் ஃபில்டர் கிங்ஸ் கொடுங்க என் மேல அவ்வளவு சந்தேகம் இருந்தா நீங்களே பார்த்து எடுத்துங்க சார் என்னையே பாக்குறீங்க நான் சிகரெட் குடிச்சா உங்க தலையா வெடிச்சு போவோம் என் வாயே எரிஞ்சு இருதயமே வெடிச்சாலும் நான் சிகரெட் குடிக்கிறத நிறுத்த போறது இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் கேட்டுக்குங்க எனக்கு அப்ப வயசு 13 சும்மா பேச ஆரம்பிச்சேன்னா சிவகாசி பொட்டாசு மாதிரி வெச்சு தள்ளிடுவேன் 1962 நவம்பர் 22 கென்னடி சுட்டு கொல்லப்பட்ட நாள் அன்னைக்குதான் நான் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சது இதை எவ்வளவு வீட்டுல போய் வத்தி வச்சுட்டா குடும்பமே வெடிச்சு போச்சு எல்லாரும் காத முடிக்கிறீங்க சிகரெட் பிடிச்சா புக வரும் மூக்க மூடுறது நியாயம் மூக்க மூடுறதுக்கு பதிலா காத முடிக்கிறீங்க காத முடிக்கிறதுக்கு பதிலா மூக்க முடிக்கிறீங்க கொஞ்ச நாளாவே எல்லாரும் குழம்பி போயிருக்கிறீங்க நம்ம நாட்டுல எல்லாரும் அடுத்தவன் வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க அவன் அவனுக்கு தெரியாது அவன் தனக்கே வேட்டு வச்சுக்கிறான்னு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு Thank you.